சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு மதிப்பெண் மதிப்பீடு நடைமுறையை வகுப்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க பனிரெண்டு பேர் கொண்ட குழுவை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அமைத்துள்ளது இந்த குழு அடுத்த பத்து நாட்களுக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது கொரோனா பரவல் காரணமாக சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் இதற்கிடையே தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்த மத்திய அரசு இரண்டு வாரங்களில் மதிப்பெண் நடைமுறைகள் குறித்து தெரிவிக்கப்படும் என கூறியிருந்தது இந்நிலையில் மதிப்பெண் மதிப்பீடு நடைமுறையை வகுப்பது தொடர்பாக பனிரெண்டு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சிபிசி தீர்ப்பாட்டாளர் பரோஜ் திரு நடைமுறை மூலம் மாணவர்களுக்கு விரைந்து மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்